தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். யுவதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. இருளில் மூழ்குமா இலங்கை? விரைவில் வாகன விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். தலம் பலாவி உணவகத்தில் வெடிப்பு சம்பவம். கிளிநொச்சியில் இளம் குடும்பஸ்தர் கொலை. இந்திய நிதியமைச்சரை சந்தித்தார் பசில். பிரதமர் மஹிந்தவின் இளைய புதல்வர் குறித்து வெளிவரும் வதந்திகள், அவரே தெரிவித்துள்ள விடயம். இலங்கைக்குள் ஒமிக்ரோன் தொற்று வந்துள்ளதா? வெளிவந்த தகவல். கொரோனா தொற்று உறுதியான 559 பேர் அடையாளம். எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு தொடர்பில் தர நிர்ணய நிறுவனத்தின் அறிவிப்பு. யாழ் வட்டுக்கோட்டையில் மேலும் 2 எரிவாயு அடுப்புகள் வெடித்து சிதறின. தொடர்பான விரிவான செய்திகள். மிகிந்தலை இழுப்பு கண்ணிய பிரதேசத்தில் தூக்கிட்டு பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மிகிந்தலை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண் அவரது வீட்டுக்கு அருகில் உள்ள காணியொன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளமை போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் இல்லுக்கண்ணிய வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய யுவதியொருவரை இவ்வாறு உயிரிழந்தார். உயிரிழந்த பெண்ணின் தலைப்பகுதியில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்தமை பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த மரணம் தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகிந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் மின்சார மீள் இணைப்பு பணிகளில் ஈடுபடப் போவதில்லை என அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அதன் தலைவர் சௌமிய குமாரவடு இதனை தெரிவித்துள்ளார். தங்களுக்கான கடமை நேரம் 8 மணி நேரத்திற்குள் உள்ளடங்காத காரணத்தினால் இவ்வாறு மின்சார மேல் இணைப்பு பணிகளில் ஈடுபடப் போவதில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்தியாவில் வாகனங்களின் விலையை அதிகரிக்க வாகன உற்பத்தியாளர்கள் தீர்மானித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பல தயாரிப்பு நிறுவனங்களின் தலைவர்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இதனை தெரிவித்துள்ளன. வாகன உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாகவே இவ்வாறு வாகனங்களுக்கான விலையை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த வருடத்தில் வாகனங்களின் விலையானது 4வது முறையாகவும் அதிகரித்துள்ளது. இதனிடையே வாகன விலை உயர்வானது இலங்கையிலும் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சிறிய லாரிகள் போன்ற பெரும்பாலான வாகன வகைகள் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் பலாவி கரம்பை ஹுதாபள்ளி வீதியில் அல்ஹுதா பாலர் பாடசாலைக்கு முன்பாக உள்ள உணவகத்தில் சமையல் அறையில் பயன்படுத்தப்படவிருந்த சமையல் எரிவாயுவில் ஏற்பட்ட கசிவினால் அடுப்பு முழுமையாக இன்று பகல் வெடித்து சிதறியுள்ளது. எனினும் இந்த வெடிப்பு சம்பவத்தில் எவ்வித சேதங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சமையல் எரிவாயுவின் ரெகுலேட்டர் மேல்பகுதியில் தீப்பிடித்த நிலையில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கண்ணாடியில் தயாரிக்கப்பட்ட கேஸ் அடுப்பிலேயே இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக அந்த உணவகத்தின் உரிமையாளர் தெரிவித்தார். சம்பவம் இடம்பெற்ற பொது குறித்த உணவகத்தின் உரிமையாளர் மாத்திரமே இருந்துள்ளார். இளம் குடும்பஸ்தர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் கிளிநொச்சி தருமபுரம் கல்மடு நகர் சம்புக்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. நண்பர்கள் இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் தடியால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஊடாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ராமையா ராமஜெயம் எனும் ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இறந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்கு யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கும் இந்திய நிதி மற்றும் ஒத்துழைப்பு நிறுவனங்களுக்குமான அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று டெல்லியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இருநாட்டு பொருளாதார ஒத்துழைப்புகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இந்தியா வழங்கிய பொருளாதார ரீதியான ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்த நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச பொருளாதார திட்டங்களை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பிலும் இந்திய நிதியமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இந்த கலந்துரையாடலில் இந்திய நிதியமைச்சின் உயர் அதிகாரிகள் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகட உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். எல்பிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் தான் விளையாடப் போவதாக வெளிவரும் வதந்திகளுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இளைய புதல்வர் ரோஹித ராஜபக்ச மறுப்பு தெரிவித்துள்ளார். இவரிடம் இடம்பெறவுள்ள எல்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் தம்புள்ளை ஜெயன்ஸ் அணிக்காக தான் விளையாட உள்ளதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தனியார் வானொலி ஒன்றிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தம்புள்ளை ஜெயன்ஸ் அணியின் கருப்பொருள் பாடலை இயற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதற்கான வீடியோ பதிவு நேற்றைய தினம் இடம்பெற்றதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். ஒமிக்ரான் பிறழ்வு இந்த நாட்டிற்கு வந்துள்ளதாக உறுதியாக கூற முடியாது என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். மற்றைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது நமது நாட்டிற்கு குறித்த வைரஸ் தாமதமாக வரக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், உறுதியாக எம்மால் கூற முடியாது. உறுதியான தகவல்களை எமக்கு இதுவரை கிடைக்கவில்லை. எனினும் உலகின் ஏனைய நாடுகளுக்கு பரவியுள்ள விதத்தை பார்க்கும்போது நமது நாட்டிற்கு குறித்த பிறழ்வு வரவில்லை என எவராலும் கூற முடியாது. எனினும் இலங்கைக்கோ தென்னாப்பிரிக்காவிலிருந்து நேரடியாக அதிகளவான மக்கள் வருவதில்லை. அதன் காரணமாக மற்றைய நாடுகளை விட நமது நாட்டுக்கு வருவது தாமதமாக கூடும். நாங்கள் ஒரு மாதிரியை எடுத்து மட்டுமே பகுப்பாய்வு செய்கிறோம். அந்த மாதிரிக்காகப்படும் வரையில் குறித்த வைரஸ் பிறழ்வு நாட்டில் பரவுவதற்கு வாய்ப்புள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று உறுதியான மேலும் 559 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 564548 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 396 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 540883 அதிகரித்துள்ளது. எல்பிஜி அற்ற எரிவாயு சிலிண்டர்கள் இலங்கை தரத்திற்கு இணங்குகின்றனவா என்பதனை பரிசோதிக்க மட்டுமே இலங்கை தர நிர்ணய நிறுவனத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சிந்திகா ஜி சேனாரத்ன அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்தார். அதேபோல இலங்கை தர நிர்ணய நிறுவனம் அனைத்து தரங்களையும் தன்னார்வ தரங்களாக பிரகடனப்படுத்தியுள்ளதாகவும் எந்த ஒரு தரங்களையும் கட்டாயமாக அந்த நிறுவனங்களுக்கு அதிகாரம் இல்லை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை வால்வு ரெகுலேட்டர்கள் மற்றும் நெகிழ்வான குழாய்களுக்கு வழங்கப்படும் தர நிலைமைகளுக்கு இணங்குவது கட்டாயமானது எனவும் இதனை கண்காணிப்பது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பொறுப்பாகும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அராலி கிழக்கு J163 கிராம சேவகர் பிரிவில் உள்ள இரண்டு வீடுகளில் அண்மையில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியுள்ளதாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 28ஆம் தேதி ஒரு வீட்டிலும் 29ஆம் தேதி மற்றொரு வீட்டிலும் வெடித்து சிதறியுள்ளன. இது தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் ஒரு வீட்டினரால் இன்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் இரண்டு குழுக்கள் குறித்த வீட்டிற்கு சென்று அடுப்பினை பார்வையிட்டு சென்றுள்ளனர். சமையலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே எரிவாயு அடுப்பு இவ்வாறு வெடித்து சிதறியதாகவும் எனினும் எவருக்கும் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் சம்பவம் நிகழ்ந்த வீட்டு உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்து தாயகம் செய்திகள், தாயகம் மக்களின் தனித்துவ குரல். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.